நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டரும் இங்கு இல்லாவிட்டாலும் அவருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக அல்லது மாதங்களுக்கு முன்பாக பர் கிளிக்டஸும் பர் மார்க்கும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போது அந்த செய்தியை குறித்து சொன்னாங்க, பதர் உங்கள் மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குண்ணா, ரொம்ப தேங்க்யூ பதர்னு. அது ஈஸி ஆன்சர் அது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட் நான் சொன்னேன். அது மற்றதெல்லாம் ஈஸி, இப்போ வந்து ரெஃபரன்சஸ் பைபிள் இருக்குது, கான்கர்டன்ஸ் பைபிள் இருக்குது. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. என்ன பேசணுங்கிறத தெய்வ சமூகத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையில் கடந்து போயிட்டுருக்கு பிரசங்கம் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை நான் நினச்சேன் போன வருஷத்தின் இறுதியில் விஷனை பற்றி பேசணும், அப்போ இந்த வருஷம் ஆரம்பத்தில் மிஷனை பற்றி பேசுவோம், ஹவு டு எக்ஸிக்யூட், அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை குறித்து பேசுவோம் என்று நானே யோசித்து கொண்டிருந்தேன் ஜெபிப்பதற்கு முன்பாக. ஆனால் தெய்வ சமூகத்திலே ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் மீண்டும் இந்த சங்கீதம் வாசித்த சங்கீதம் 46 உடைய வாக்கு தத்துவத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நினைவுபடுத்தும்படியாக சொன்னார் பாஸ்டர். ஆல்ரெடி வந்து நமக்கு நியூ இயர் மெசேஜில் சொன்னாங்க, அந்த வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களை அவர்கள் வலியுறுத்தி சொன்னாலும் சில காரியங்களை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்தி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மிகுந்த சவால் நிறைந்த நாட்கள். நாம் பார்க்கிறோம் உலகெங்கும் இயற்கை பேரழிவுகளை பார்க்கிறோம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஆஸ்திரேலியாவில் பார்க்கிறோம், நம்ம வந்து பிலிப்பைன்ஸில் இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பிரச்சனைகள், அதன் தொடர்பாக விளைவாக வளைகுடா நாடுகள், இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு பதட்டத்தில் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். இந்திய தேசத்தை குறித்து நாம் சொல்லவே வேண்டாம். ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மாநிலங்களிலும் பல ஒரு பெரிய குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொருளாதார நிலையிலே பல்வேறு விதமான வீழ்ச்சியும் அதன் தொடர்பான அநேக வேலை இழப்புகளும் தொழில் பாதிக்கப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் கேமரா திருப்பி பார்த்தா அதுலேயும் அநேக சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் இழப்புகள், வியாதிகள், பிரிவுகள், மரணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திகைத்து நிற்கிற இந்த வேலையிடை என்ன செய்ய வேண்டும், எதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 முக்கியமான சத்தியங்களை இந்த சங்கீதம் 46 அடிப்படையிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு முறை திறந்த மனதோடு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். தாயே தந்தை தம கூறு சம்பத்து நட்பவையும் பெருமான் கதி வேறில்லை நின்னயங்கார் ஓயே என்றீகளும் உலகோடெனக்கென்னுரிமை ஆயே உன்னையா
கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். சங்கீதம் 46, சாம் 46, மார்ட்டின் லுத்தருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம், மிகவும் நெருக்கமான ஒரு சங்கீதம். 1927 ஜெர்மனியை தாக்கியது பிளேக் நோயினாலே மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அவருடைய மகன் கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே கடந்து சொன்னார். அந்த வேளையிலே மார்ட்டின் லூத்தர் என்ற அந்த மிகப்பெரிய தலைவரை தேற்றினதும் மாற்றினதும் உற்சாகப்படுத்தினதும் இந்த சங்கீதம் 46, த சாம் 46. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மிகவும் பிரபலமான மைட்டி ஃபார்ட்ரஸ் என்கிற அந்த பாடலை எழுதினார். நீங்கள் யூடியூப்ல கேட்டு பாருங்கள், மிக அருமையான ஒரு பாடல். அவர் சொல்லுகிறார், நான் அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். தி அல்டிமேட் மெஷர் ஆஃப் அ மேன், ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை அளவிடுவது, இஸ் நாட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ், இட்ஸ் நாட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். நல்ல சௌகரியமாக வசதியாக இருக்கும்போது அவன் எங்க இருக்கிறான் என்பதிலே அல்ல, பட் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ் அட் டைம்ஸ் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் கான்ட்ரவர்சி. சவால் நிறைந்த நாட்களிலே, சூழ்நிலைகள் சிக்கலாக இருக்கிற நாட்களிலே அவன் எங்கிருக்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய முதிர்ச்சி, அவருடைய வளர்ச்சி அளவிடப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் வாசித்த இந்த சங்கீதம் 46 நாம் பார்த்தால் அதனுடைய பேக்ரவுண்டை பாருங்க. 46:2-3 வாசிங்க. 2:3-6. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில், நல்ல வாசித்து பாருங்க, மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் போதும். அப்புறம் 6வது வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது போதும். பாருங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன், சமாளிக்க முடியாத ஒரு சூழல். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தாக்குதல்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இயற்கை தாக்குதல், இயற்கை பேரழிவு, நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு எர்த்குவேக் அல்லது ஒரு சுனாமி மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று அரசியல் ரீதியாக நம்முடைய ஜனங்களுக்கு எதிரான தாக்குதல்கள், ஜலங்கள், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. இன்று உலகம் எங்கும் நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இயற்கை பேரழிவுகளை பார்க்கிறோம், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம், பொருளாதார வீழ்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 2 Kings 18:19 நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். 2 Kings 18:19 யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் அவனுக்கு எதிராக வந்த, படையெடுத்து வந்த அசரியா ராஜா சன்கரிப்பை, அவனுடைய பாளையத்திலே, அசரியாவின் பாளையத்திலே கர்த்தருடைய தூதன் சென்று 185,000 பேரை அவன் சங்கரித்தான். தொடர்ந்து அசரியா ராஜாவை அவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டார்கள் என்கிற அந்த சம்பவத்தின் அடிப்படையில், ஏசாயலம் இருக்கிறது, அந்த சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சில பைபிள் ஸ்காலர் சொல்லுகிறார்கள். சரியாக விளங்கவில்லை, தெளிவாக இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்று நம்முடைய வாழ்க்கை சற்று நாம் யோசித்து பார்த்தால், உலகெங்கும் எங்கும் நாம் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை, ஒரு வீழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். என்ன நடக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் கம்பெனி வைத்திருக்கிறவர்கள், கம்பெனியிலே உயர் பதவியில் இருக்கிற ஒரு 20-25 பேர் சமீபத்தில் சந்தித்து பேசி, எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சந்தித்து பேசினோம். ஒரு 2-2.5 மணி நேரம் நாங்கள் பேசி முடிச்சுட்டு கடைசியில் எப்படியா போகும்னா, எப்படின்னு சொல்ல தெரியல, எப்படின்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் வர வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே வேலை வாய்ப்புகள் போய்கொண்டிருக்கிறது.
வேலை வாய்ப்பு போய்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அட் த சேம் டைம் நெருக்கமானவர்கள் வியாதியினாலே பாதிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கை சுமூகமாக, குடும்பம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது, தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற வேளையில் இந்த 2020 நமக்கு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை. இந்த 2020 எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு சிந்தனை, ஒரு கவலை, ஆராதனை நடத்தும் போது சகோதரர் சொன்ன போல ஒரு பயம், ஒரு நடுக்கம் வரத்தான் செய்கிறது. அதிலே ஒரு மாற்றம் இல்லை. இந்த சூழ்நிலையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியங்களை நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டிய சத்தியம், God shelter, தேவனுடைய பாதுகாப்பு. 46:1 வாசிங்க. 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength and ever present help in trouble. God is our refuge and strength and ever present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நம்ம எல்லா வார்த்தையும் நம்ம வாசிக்கும் போது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்மாக இருக்கும். There is a difference. அடைக்கலம், ரெஃப்யூஜ். இப்போ நல்ல கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சென்னை குறித்தில், சென்னையில் நம்ம வந்து கேள்விப்பட்டோம், ஒரு மிகப்பெரிய வெள்ளம். நமக்கு தெரிஞ்சது நம்ம பக்கத்தில் நமக்கு சொந்தக்காரங்க அல்லது நம்முடைய நண்பர்கள் பாதிக்கப்பட்டது நம்ம குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். வெள்ளப்பெருக்கு வந்து ஜனங்கள் திகைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு, வியாதியில் விழுந்தவர்கள் உண்டு, திகைத்து நின்றவர்கள் உண்டு, கலங்கி நின்றவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை வெள்ளத்தின் வழியாக அழித்து செல்லப்படும் போது, ஒரு இருள் நிறைந்த அந்த சூழலிலே ஒரு வெளிச்சத்தை ஒரு ஆள் நம்மளை பிடிச்சி நமக்கு தூக்கி, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீடு கொஞ்சம் உயரமாக தான் இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் நல்லா நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஒரு டீ போட்டு கொடுத்து, அல்லது கொஞ்சம் சூடாக பஜ்ஜி கிஜிக்கு போட்டு கொடுத்து நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, இங்கே கவலைப்படாதீங்க, எங்கள் எல்லாம் போயிட்டுங்க, என் வீடு எல்லாம் போயிட்டுங்க, என்னுடைய எல்லா காரியங்களும் போயிட்டுங்க, என் பிள்ளை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண, நம்மளை என்கரேஜ் பண்ணி அப்புறம் நம்ம அடுத்தால எப்படி போய் நம்ம சேர்றதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா, இந்த 3 ப்ராசஸ் நம்ம அங்கே போய் தஞ்சம் அடைகிறோம், அடைக்கலமாய் போகிறோம், அவங்கள நம்மளை பலன் கொடுக்குற ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, உதவி செய்கிறார். இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஒரு முறை பெங்களூர்லேருந்து நானும் என் பிதல்லா பிள்ளைங்க இவ வரல, நாங்கள் வந்துட்டு இருந்தோம். பயங்கரமான மழை, என் லைஃப்பில் நான் அவ்வளோ ஒரு பெரிய மழையை பார்த்ததில்லை. சின்ன காரு, மழைனா மழை நைட்டு, அதுவும் நாங்கள் வந்திருக்க கூடாது ஆக்சுவலி, நீ ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கணும், நாங்கள் பட் வந்துட்டோம். பயங்கரமான மழை, தண்ணி, காரு போக மாட்டாங்க அந்த இடத்துல. எனக்கு வெளிச்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒன்று அந்த காருடைய வெளிச்சம் மட்டும்தான். எப்படி போய் நம்ம சேர போகிறோன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டுருக்காரு. அவர் முகத்தை பார்த்து அவர் ஏதோ தைரியமாக இருக்க மாதிரி என்ன காமிக்க, நான் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி முகத்தை காமிக்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நடிச்சுக்கிட்டு இருந்தமே ஒழிய உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே ஒரு பயம் தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்த ஆண்டவரே, சென்னைக்கு போய் நாங்கள் போய் உண்மையிலே சேரோம். ஆனால் திடீரென்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தோன்னு எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம், அதை விவரிக்க முடியாது. இன்னைக்கு வர அதை நினைச்சு நான் வந்து சந்தோஷப்படுவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் திகைத்து நிற்கிற வேளையிலே, என்ன செய்வது என்று தடுமாறி இருக்கிற வேளையிலே, தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. நீதிமொழிகள் 18:10 நமக்கு தெரிந்த வசனங்கள், மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். திடீர்னு நமக்கு நெருக்கமானவர்கள், நம்ம உயிருக்குற நேசிக்கிறவர்கள் நம்ம விட்டு கடந்து போயிட்டாங்க,
என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கு, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது தெரியல, இந்த ஊரில் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. திகைத்து கலங்கி என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கும் போது ஒருத்தர் வந்து நம்ம கரங்கள் தெரிச்சாங்க. ஒரி பண்ணாதுங்க சார், அல்லது ஒரி பண்ணாங்க பிரதர், நாங்கள் கூட இருக்கோம், பார்த்துக்குறோம், வி வில் டீல் வித் தட். நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு நல்ல உற்சாகமாக நான் உங்களை நீங்கள் இருங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வருமோ, கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறான். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவர் பிரசன் ஹெல்ப், எவர் பிரசன் ஹெல்ப், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. இங்கிலீஷில் கொஞ்சம் பெட்டர் டிரான்ஸ்லேஷனாக இருக்கு, என் எவர் பிரசன் ஹெல்ப் இன் ட்ரபிள். எபிரேயர் 13:5 வாசிங்க, எபிரேயர் 13:5, ஹீப்ரூஸ் 13:5. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அது அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5 வசனத்தை மறுபடி போடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படி சொல்லி இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? அதனாலே அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனால 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 என்ன சொல்லி இருக்கிறாரு? எஸ் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இருப்பார், என்றென்றும் இருப்பார் என்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே அடுத்த வசனத்தை வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வினாலே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உறுதியினாலே, இந்த ஆண்டவர் நம்மோடு இன்றும் என்றும் எப்போதும் இருக்கிறார் என்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் இந்த சூழ்நிலை வரும்போது தைரியமாக பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா மோசே மரித்து போகிறான், மோசே மரித்து போறான், யோசுவாட ஆண்ட சொல்ல, நீ போப்பா, ஜனங்களை கூட்டு கொண்டு நீ யோர்தான கடந்து என்ன செய்ய, நான் கொடுக்கிற தேசத்திற்கு நீ போ. அவன் தயங்குறான், ஏன் மோசே இல்லை, லீடர்ஷிப் இல்லை, லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு, லீடர்ஷிப் வேக்குவம் இருக்கு, அவர் இல்லை. யோர்தான் வந்து ட்ரை டைம் இல்லை, அது என்னது, பிரபோகித்து, அருமையான வார்த்தை, அருமையான, பிரபோகித்து ஓடுகிறது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க, காம்ப்ளிகேட்டட், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இப்ப ஆண்டர் சொல்றாரு, ஏ நீ இவங்களையும் கூட்டிக்கிட்டு பெருக்கெடுத்து ஓடுகிற யோர்தானை கடந்து லீடர் இல்லாம நீ என்ன செய்ய போ அப்படிங்கிற. அப்ப என்ன வரும், நார்மலா என்ன வரும் சொல்லுங்க, பயம் வருமா வராதா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், 1:9 வாசிங்க, 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எம்பா மோசே மரித்து போனா, மோசேஸ் இஸ் டெட் பட் ஐ அம் தேர், நான் ஜீவிக்கிற ஆண்டவராக நான் இருக்கிறேன், நீ போ. நான் மோசேக்கு உங்களை குறித்த தரிசனத்தை நான் இழக்கவில்லை. மோசே மரித்து போகலாம், யோசுவாக்கள் போகலாம், ஆனால் ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிற, நீ கடந்து போ, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ பலங்கொண்டே திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ரோமர் 8:36-39 வர வாசிங்க, ரோமர் 8:36-39. பவுலுடைய இந்த வார்த்தைகளை வாழ்க்கை பாதையில சவால் நிறைந்த நாட்களில், வேதனைப்படுகிற நாட்களில் வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் வந்து உவகை பெறும், உற்சாகம் பெறும், உத்வேகம் பெறும். வாசிங்க ரோமர் 8:36-39. கிறிஸ்துவின்
அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமானால் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் நம்மில் அன்பு கூறுகிற நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கிளாடிஸ் என்கிற ஒரு மிஷனரி சைனா தேசத்திலே அவர்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு 100 பிள்ளைகள் இருந்தார்கள். 2வது உலகப்போரின் ஆரம்ப கட்டத்தில் தாக்குதல்கள் வந்தவுடனே இவர்கள் எல்லாம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மலைக்கு மவுண்டனுக்கு போயிட்டாங்க. அங்கே சரியான வாய்ப்புகள் இல்லை, உணவுக்கு வழி இல்லை. அவர்கள் எல்லாம் கலங்கினார்கள், திகைத்தார்கள். என்ன செய்வதென்று அவர்கள் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு 14 வயது சிறுமி, ஒரு 14-year-old கேர்ள், அந்த அம்மாட்ட சொன்னாங்களா, கேடி சம்மையாட்ட, செங்கடலை பிளந்து வழி நடத்தின ஆண்டவர், மோசையோடு இருந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார்ன்னு சொன்னாங்களாம். ஒன்று அந்த அம்மா சொன்னாங்களா, கிளாடிஸ் அம்மையா, ஐ எம் நாட் மோசஸ்ன்னு சொன்னாங்க. நான் மோசே இல்லை, நான் மோசே இல்லைன்னு சொன்னாங்களா. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சான், யூ ஆர் நாட் மோசஸ் பட் ஜெகோவா இஸ் ஸ்டில் காட். ஆமென். யூ ஆர் நாட் மோசஸ் பட் ஜெகோவா இஸ் ஸ்டில் காட். ஜெகவா இஸ்ரேல் நம்முடைய ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கள் போகலாம், யோசுவாக்கள் போகலாம், தாவீதுக்கள் போகலாம், ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அன்று அவர்களோடு இருந்த அந்த நல்ல ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God shelter. இரண்டாவதாக God salvation, அவருடைய ரட்சிப்பு. சங்கீதம் 46:4-5-6-7 வசிங்க. சங்கீதம் 46:4-5-6-7. ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, 2வது வசனம் 3வது வசனத்துல ஒரு பெரிய இயற்கை பேரழிவை குறித்து, ஒரு சுனாமி மாதிரி உள்ள சிச்சுவேஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பூமி நிலை தடுமாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாள்னு ஒரு பெரிய சிச்சுவேஷனை சொல்லிட்டு, 4வது வசனத்தில் என்டயர்லி கான்ட்ராஸ்டாக, முற்றிலும் முரண்பட்ட விதத்தில் ஒரு நதி உண்டு. என்ன உண்டு? ஒரு நதி உண்டு. நதி என்பதை நம் தேவன் தான் வேதத்திலே நதியாக பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். எரேமியா 2:13 வாசிங்கள். ஜெரேமியா சாப்டர் 2:13. எரேமியா 2:13. ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். போதும். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தேவனை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:14, ஜான் சாப்டர் 4:14 குமாரனை நாம் நதியாக பார்க்கிறோம். யோவான் 7:38-39 பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்கிறோம்? நதியாக பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் அந்த வசனத்துல, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், எருசலேமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், ஆசரிப்பு கூடாதம் டாபர்நக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷிப்பிக்கும்.
அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எருசலேம் தேவாலயத்தை இருந்த ஆண்டவர், அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாலே வாசம் பண்ணின அந்த ஆண்டவர் இன்று புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கிறார் சொல்லுங்க? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் யாரு? யாரு சொல்லுங்க? நாம, நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள், தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க. சூழ்நிலைகள் நிலை குலைந்து போகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நதி உண்டு. ஹல்லேலூயா! நம்மை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் யோவான் 7:38 வாசிக்கிறோம். John 7:38. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்தில் இருந்து, அவன் உள்ளத்தில் இருந்து, யாருடைய அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும். நல்ல கவனிங்க. வாழ்க்கை பாதையிலே சூழ்நிலைகள் நிலை குலைந்து போக நிலைமை இருந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாக, நம்முடைய பாதுகாப்பாக, நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறவர் மட்டுமல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! அதனால தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்லுகிறேன். எதனாலே? கர்த்தருக்குள் இருக்கிறதுனாலே, கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறதுனாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜீவனுள்ள நம்பிக்கையும் தருகிறதுனாலே நம்முடைய உள்ளத்திலே அந்த சந்தோஷம் வருகிறது மட்டுமல்ல, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு ஓடி அநேகரை என்ன செய்து நினைக்கிறதா இருக்கிறது. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான், அவனே சிக்கலான நிலையில இருந்தான், அவனே தனித்து விடப்பட்ட நிலையில இருந்தான், அவனே நான் என்ன செய்வது என்று திகைத்திருக்கிற வேளையில அவன் மற்றவங்களை பார்த்து உங்கள் முகம் துக்கமுகமாக இருக்கிறது என்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்முடைய சூழ்நிலைகளே நம்மை திடப்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! வாழ்க்கை பாதையிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு திகைப்பான ஒரு சூழல், போன் பண்ணி பேசுறது கூட 10 days ஆச்சு, அது யோசித்து வேற வழியே இல்லாம கூப்பிடணுமே தான் கூப்பிட்டேன், ஏன்னா வேற வழி என்னத்தை பேசுங்கிற ஒரு நிலைமை. ஆனா தம்பி வந்து நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சி சபையில சொல்லி அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலா நானும் அவரும் இந்த கேட்ல நின்று கேட்டா ஒரு 1 hour மேல பேசிட்டு இருந்தோம். இப்போ சொன்னார், எனக்கு அது வந்து அன்றைக்கி ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தினது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நினைத்து பார்க்க முடியாத காரிய குடும்பத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஒரு மெய் சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடிஞ்ச, அவருடைய வழி நடத்தலையும் நான் அனுபவிக்க முடிஞ்சதுனான்னு சொல்லும்போது உண்மையிலே அன்னைக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான, ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாலும் அதன் மத்தியிலே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் இளைப்பாறுதலையும் தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, அவர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தி ஜேக்கப் ரெஸ்லிங் காட் ஃபைட்ஸ் ஃபார் அஸ், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை மெசேஜ் பைபிள் அப்படிதான் சொல்ல, நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். நான் சொன்னேன், அசரியா ராஜாவுக்கு எதிராக ஆண்டவர் யுத்தம் செய்தார், கோலியாத்துக்கு எதிராக தாவீதின் சார்பாக ஆண்டவர் யுத்தம் செய்தார். வாசிங்கள் 1 Samuel 17:45-46, நாம் அதை நம்பும் போது, நாம் விசுவாசிக்கும் போது, நாம் நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். வாசியுங்கள் 1 Samuel 17:45-46.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ பட்டயத்தோடு வார, ஈட்டியோடு வார, கேடகத்தோடு வார என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். யார பத்தி சொல்றான் சொல்லுங்க? கோலியாத் ராஜாவே நடுங்கிட்டு இருக்கான், படை வீரர்களால் நடுங்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு சோட்டா பையன், சின்ன பையன், நம்ம பாஷையில் கலோக்கியில் சொன்னா அவன் போய் சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பான். ஏன்னா கர்த்தரின் நாமத்தினுடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் விசுவாசித்தான், அதை நம்பினான். ஜான் பேட்டன் என்கிற ஒரு தேவ மனிதரும் ஒரு மனைவியும் மிஷினரிகளாக ஹீப்ரைட் ஐலண்ட் என்கிற ஒரு 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 தனித்து விடப்பட்ட தீவிலே ஊழியம் செய்தார்கள். எதிரிகள் வந்தார்கள், அந்த 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 கூட்ட தீவில் இருந்த அந்த கூட்டத்து மக்கள் வந்தார்கள் இவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இவரையும் மனைவியையும் வந்து எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு நின்றுருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கண்ணை மூடிட்டு எல்லாம் கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் எங்களுக்கு வழி, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆள் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு அதில் உள்ள அந்த தலைவர் லீடரை ஆண்டவர் மாற்றினார், மாற்றி இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இவர் அவர்கிட்ட கேட்டாராம், ரெவரன் ஜான் பேட்டன் வந்து கேட்டாராம், என்னங்க என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் அட் நைட் நைட்டுன்னு சொல்லி கேட்டாராம். சொன்னால் உங்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்களாம் எங்கேன்னு கேட்டாங்களா? ஒரு ஆள் கிடையாது, என் நானே ஒய்ஃபு தான். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தேவதாசனை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிற நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம்பெனியில் யார் வந்து நம்ம சிக்கலான ஃபேமிலியில் 1008 ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அங்கே பாலிடிக்ஸ் பண்ணி நம்மளை வெளியே தள்ள நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சத்துருக்களுக்கு எதிராக அவங்களுக்கு முன்பாக டைனிங் டேபிள் போட்டு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆலிவ் ஆயில் அனாயிண்டிங். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிற வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் ஆலிவ் ஆயில் அனாயிண்டிங் பண்ணுவாங்களாம், நல்லா அவங்கள நல்லா இது பண்ண கனப்படுத்துறதுக்கு. ஆண்டவர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய டைனிங் டேபிள் போட்டு நல்ல விருந்து பண்ணி நமக்கு ஆலிவ் ஆயில் அனாயிண்டிங் பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மூன்றாவதாக God's sovereignty, அவருடைய ஆளுமை. 46:8-9-10 வாசிங்க. 46:8-9-10 பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். வாழ்க்கை பாதையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபைகளுக்கு எதிராக, நம்முடைய தேசத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்காசனத்திலே சர்வ வல்லமை பொருந்தியவராக அவர் வீற்றிருக்கிறார் என்பதனை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போடக்கூடாது. நீதிமொழிகள் 21:1 வாசிங்க. Proverbs 21:1 நீதிமொழிகள் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். திருப்புகிறார். ராஜாவின் இருதயம், நம்ம கம்பெனி ஜெனரல் மேனேஜருடைய இருதயம், டைரக்டருடைய இருதயம், அது இந்த தேசத்தினுடைய அதிபதியாக இருந்தாலும், எந்த தேசத்தினுடைய அதிபதியாக இருந்தாலும், கர்த்தரின் கைகளில் என்னவா இருக்கு,
நீர்கால்களை போல இருக்கிறது. ஏதோ இந்த கம்பெனியில் ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது நம்ம இந்த கவர்மெண்ட் இருக்க வர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏ இந்த கவர்மெண்ட் இருந்தால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, மற்ற கவர்மெண்ட்டில் மட்டும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியுமா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் யார் அதிகாரத்திலே இருந்தாலும் சர்வ வல்லமை பொருந்தியவராக நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏசாயா 49:16 வாசிங்க. ஐசாயா 49:16, ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அப்படிலாம் யோசித்து பார்த்தா ஆண்டவர் நம்ம இந்த உள்ளங்கையில வரைந்திருக்கிறார், நம்முடைய தலைமையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த வேலை இழப்பு, அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த வியாதிகள், அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த பிரிவுகள், அல்ல நம்முடைய சபைகளுக்கு எதிராக காரியங்கள், அல்லது நம்முடைய தேசத்திலே நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்கள், ஆண்டவர் பார்த்துட்டு என்ன செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம சிலச்சுமே யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை, ஆண்டவர் தமது சித்தத்தின்படி, தமது நோக்கத்தின்படி, தன்னுடைய உயரிய மீட்பின் திட்டத்தின்படி காரியங்களை அமைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அநேக சமயங்களில் நான் சொல்லுவேன், இந்த எலெக்ஷன் சமயத்திலெல்லாம் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிலாம் போட்டு நம்ம என்ன பண்ணோம், பார்ஷியாலிட்டி பண்ணோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் தமது சுத்தத்தின்படி, தமது நோக்கத்தின்படி, உன்னத மீட்பின் திட்டத்தின்படி காரியங்களை செய்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க 10:1, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கப்பா, நீங்க கொஞ்சம் அங்கே இங்க ஓடாதீங்க. வேலை நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர் கிறிஸ்டியன் தான். ஏன் பிரதர் சாரும் பாரு, சிலசிமே பிரதரும் பாரு, என்ன எங்கே நான் யூகே போயிட்டு வர போகிறேன் அப்படின்னாரு. எதுக்குயா யூகே என்ன, இல்லை இன்னொரு 7 மாதத்தில் ப்ராஜெக்ட் முடிய மாதிரி இருக்குது. 7 மாதத்துலையா? 3 மாதம் உங்களுக்கு வேலை இருக்கா? ஆமாம், அப்போ பெரிய விஷயமாச்சு. இந்த ஊரில் இப்போது பிஸ்னஸ் 3 மாதம் இருக்குது, வேலை 3 மாதம் இருக்குன்னா அதே பெரிய விஷயம். உங்களுக்கு 7 மாதம் ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிங்க? இல்லை என் ஒய்ஃப் வேறு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் யூகே போய் பாருங்கள், ஏதாவது கம்பெனிலேருந்து டெர்மினேட் பண்ணதுக்கு முடியல, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு ஒரே பதட்டம் பத. ஏன் ஏன் ஒரு ஆளுக்கு டெர்மினேஷன் லிஸ்ட் கொடுத்தா நீங்கள் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வேதம் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து. சைக்கோ தெரப்பியில் ஒரு ப்ராப்ளம் சால்விங் தியரி சொல்கிறாங்க. சைக்கோ தெரப்பியில் ப்ராப்ளம் சால்விங் தெரப்பி தியரி என்னதுன்னா, SSTA, சில்ட்ரன் ப்ளீஸ் நோட் இட் டவுன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தேவை. கொஞ்சம் மார்க் குறைஞ்சா போச்சுடா, எதிர்காலமே போய்விட்டது, முடிஞ்சது. நீ 85% எடுக்கலை, அல்ல 80% எடுக்கலை, 90% அடிச்சா முடிச்சுட்டான், சோழியை முடிச்சுட்டான்னா எப்படி மற்றவங்க முன்னால் நான் முழிப்பேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து என்னுடைய பையனோட படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து எதிர்பார்த்த மார்க் வரலன்னா இந்த அம்மா அவன் என்ன கோர்ஸ் போறான்னு இல்லை, நான் எப்படி மற்றவங்க முன்னால முழிப்பேன்? இவங்களுக்கு டென்ஷன், இவங்க டென்ஷன் ஆகி அவனை டென்ஷன் ஆகி அவன் டென்ஷன் ஆகி ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு பாரு. 85% மார்க் எடுத்தானே, 80% மார்க் எடுத்தானே. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி கேரியர்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டென்ஷன் ஆகுறதுலே நம்முடைய வேலை போச்சுன்னா, இதுல ஏதோ மார்க் குறைஞ்சிட்டா டென்ஷன், எல்லாத்துலேயும் நம்ம டென்ஷன். ஆண்டு சொல்றாரு, நீங்க கொஞ்ச நேரம் எல்லாம் நிறுத்துங்க ஐயா, ஒரு நாள் ஒரு நாள் அதை இதை யோசிக்காம இருக்கு. கம்மல்ல டெர்மினேஷன் லிஸ்ட் கொடுத்தா உடனே என்ன செய்ய போறோம், எப்படி சமாளிக்க போறோம், ஊருக்கு போனோம் அங்க என்ன இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையா? அதான் எத்தனை வருஷமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது நீங்க பண்ணீங்களா, ஒண்ணுமில்லை, எதுக்குயா இவ்வளவு டென்ஷன்? ஆண்டவர் நம்மோடு நடத்துகிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதான் இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் சிங்காசனத்தில் இருக்கிறப்ப நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ சும்மா இரு, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ வந்து அமர்ந்திரு, கொஞ்சம் அமைதியாக இரு, ஒன்றும் கட்டி போடாது, ஒன்றும் குடிமொழி போடாது, நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னீங்க. அமர்ந்திருந்து நான் தேவன், நீ வந்து இன்சார்ஜ் ஆகி நீ அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிடுறாரு.
யோசபாத்துக்கு எதிராக ராஜாவுக்கு எதிராக எதிரிகள் வந்தார்கள். மோவாபியரும் அம்மன் புத்திரரும் செயிர் மலை தேசத்தாரும் வந்தார்கள். முதல்ல நடுங்க நான் ஓடினா, அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நல்லா கவனிய, வாசிக்கிறவங்க நேரம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன உடனே யோசபாத் ராஜா என்ன செஞ்சான் சொல்லுங்க? குயர் டீமை கொண்டு போயிட்டான். யார? மிலிட்டரியில் உள்ள அங்கே கவுன்சிலிங்லாம் கிடையாது, கமிட்டி மீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களெல்லாம் கூட்டி வச்சு, ஜென்ரலாக கூட்டி வச்சுட்டு, இப்போ நம்ம இதில் தேசத்தில் நடக்க மாதிரி அவரை தூக்கி இங்கே போடுவோமா, இவரை தூக்கி இங்கே போடுவோமா, எப்படி ஆலோசனை, ஒன்றும் கிடையாது. எல்லாம் குயர் மெம்பரில் போங்க, எல்லாம் கீபோர்டு தப்பையில் அவங்களாம் எடுத்துகிட்டு போங்க, இப்போ நல்லா பாடுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவங்க பாடினாங்க. துதிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் போது, சூழ்நிலைகள் நிலைமைக்கு கட்டுக்கடங்காத நிலைமைக்கு சொல்லும் போது, ஆண்டவரே நீ சிங்காசனத்திலே இருக்கிறீர், நீர் தேவன் என்று அறிந்து நாங்கள் துதிக்கிறோம் என்று நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்முடைய தேசத்தில் நம்ம அந்த கட்சி வரணும், இந்த கட்சி வரணும், இந்த லீடர் வரணும் அப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் சிங்காசனத்திலே இருக்கிறீர், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போதுமானவர் என்று சொல்லி நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எதிரிகள் வெட்டுண்டு விழுவார்கள். இப்போ ஆரம்பிச்சிட்டு கதை, இப்போ ஆரம்பிச்சிட்டு ஸ்டோரி நம்ம தேசத்திலே இன்னும் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியன் சாப்டர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கு சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் 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 கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து வித்தவுட் எனி எக்ஸப்ஷன், ஓகே வாசிங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய நன்றியோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது தெரியப்படுத்தினாலே போதும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் வேற அங்கே உடனே கேட்கப்படும் சொல்லலை, நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா போதும், அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மலைகள் போல பிரச்சனைகள் வந்தாலும் நம் தேவனை நம்பி சார்ந்து, ஆண்டவரே நீரே எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையும் ஆதாரமாக இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் மலைகளை மாற்றுவார், அல்லது அந்த மலைகள் மேலே நம்மை நிற்க வைப்பார். Either the mountains will be removed or we'll be on the top of the mountain. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஷெல்டராக, நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறவர், நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும் அவர் சிங்காசனத்தில் இருந்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இந்த 2020 முதலாம் மாதத்திலே எங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சபையை, எங்களுடைய தேசத்தினுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் அரண், எங்கள் கோட்டை, எங்கள் பாதுகாப்பு, எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில அடிகளை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஆதாரம் நீர்தான் ஐயா, உண்மையாய் அறிக்கை செய்து ஆண்டவரை உண்மை விட்டால் வேறு வழியே இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடலாம். ஹல்லேலூயா.
ஒரு செய்தியை மீண்டுமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை மீண்டுமாய் உறுதி பண்ணும்படியாய், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், அது நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணிட மாறிடார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்று கேட்டது அந்த மூன்று சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்காமல், விசேஷமாக அந்த 2020 ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பூட்டின் உள்ளாய் நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலம். ஆமென். அனுகூலமான துணை, அவர் கோட்டை, அவர் அரண். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை நாம் அண்டிக் கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள நமக்கு அனுகூலங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாய் செல்கிற, முன் செல்லும் அவர் நல்ல தேவன். தடைகளை நீக்கி போடுகிற நல்ல ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பு மாத்திரமா, ரட்சிப்பாய், ரட்சிப்பின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம்முடைய நம்முடைய தேவன் நம்மட்டு விலகி இருக்கிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர். அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நம்ம நம்பி மாற்றியிருக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே தேவரீருமுடைய நாங்கள் வாசம், நீர் வாசம் பண்ணுற ஆலயமாய் கர்த்தரைகளை மாற்றியிருக்கிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. மிக்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்கிற நல்ல ஆண்டவர், அதன காலத்து நேர்த்தியாக செய்கிற நல்ல ஆண்டவராக இருப்பதற்காக மிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பியிருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம வந்து விசாரிக்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. உள்ளங்கைகளிலே உறைந்து எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிற நல்ல ஒரு தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலினால் என்னால் நீ மறக்கப்படுதலை என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. நான் பிரபுக்களை அல்ல, மனுஷர்களை அல்ல, வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரபுக்களை நம்பாத ஆண்டவரை நம்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. கர்த்தர் நன்மையான இவுகளை தருவார். ஒருமுறை கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை விளைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஒரு நல்ல ஆராதிக்க ஆண்டவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரை நீர் எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரை எங்களுக்கு அந்த பலப்படுத்தினதற்காய் உங்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படினபடி நான் நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல, எங்களோடு கூட இருக்கிற தேவன். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நான் கலங்கி போவதில்லை. நீர் எங்களுக்காய் யாவை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நிழலாய் வருகிறீர் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் காத்து வழி நடத்துவீர். அதுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட வர அடுவரை மோசையோடு கூட இருந்த தேவனுடைய மகிமை எங்களோடு கூட வரும்படியாக செபிக்கிறோம். சமூகங்களுக்கு முன்பாய் சொல்லப்போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுதலை உன்னை கைவிடுதல் சொன்ன ஆண்டவர், உலகத்திற்கு கடைசி வரை எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறே அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தக்கு எங்கள் சத்ருக்கள் மத்தியில் எங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. உயர்த்தி மகிழ்கிற நல்ல ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்திலே ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாயதோடைய அன்பு பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. நன்றி நன்றி ஐயா. உம்மை போல்
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வாழும் மறவாதே. ஆமென்.